ஸ்டாலின் அரசு நடத்துவது பாசிச இல்லை பாயாசம் அரசா? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சொல்வது போல் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது திமுக அரசு. இதை தட்டி கேட்க வேண்டிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி தூங்கிக் கொண்டிருக்கிறாரா? ஸ்டாலின் அரசின் நீதிபதிக்கே பாதுகாப்பு இல்லை, அப்படி என்னதான் நடந்தது என கேட்பது காதுகளுக்கு கேட்கிறது. விஷயத்துக்கு நேராக வருகிறேன். என்கவுண்டர்களை கேள்விக்கு உட்படுத்துவதா, காவல்துறை சித்திரவதைகளை தட்டி கேட்பதா, ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் மட்டுமல்ல மனித உரிமை ஆணைய நீதிபதிக்கு புரியும் மொழியிலும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும்? அப்படி என்ன சம்பவங்கள் நடக்கின்ற, என்ன நடக்கிறது இங்கே? தமிழகத்தில் மனித உரிமைகள் மீறப்பட்டு ஏழைகள் பாதிக்கும் போது அதை தட்டி கேட்டு நிவாரணம் வழங்குவதற்கான ஆணையமே மனித உரிமை ஆணையம். அந்த ஆணைய தலைவரின் மனித உரிமையை மீறப்படும் வகையில் தமிழக காவல்துறை செயல்படுகிறது. தமிழ்நாடு மனித உரிமை ஆணைய தலைவர் முன்னாள் கேரள உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எஸ் மணிக்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மூத்த நீதிபதியாக இருந்ததை ஒட்டி கேரள உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர். மறைந்த உயர்நீதிமன்ற நீதிபதி சாமிதுரையின் மகன், வழக்கறிஞராக இருந்த தலித்து சமூகத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதன் முதலாக நீதிபதியானவர் சாமிதுரை. தற்போது மணிக்குமார் மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக இருப்பதை ஒற்றி அவரின் இல்லத்திற்கு பாதுகாப்பை தர வேண்டிய கடமை தமிழக அரசிற்கு, குறிப்பாக சென்னை காவல்துறைக்கு உள்ளது என்ற வகையில் அவரது இல்லத்திற்கு காவல்துறையின் பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருந்தது. ஒரு துப்பாக்கி ஏந்திய காவலர் உட்பட இருவர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். காவல்துறையின் மனித உரிமைகள் மீறல் பற்றி புகார் வரும்போது அதனை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையத்தின் பணியாகும். நீதிபதி மணிக்குமார் தொடர்ந்து மனித உரிமைகளில் அத்துமீறும் காவல்துறையின் மீது சில நடவடிக்கை எடுத்ததை தொடர்ந்து அவரின் வீட்டுக்கு அளித்து வந்த பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்ட செயல் ஸ்டாலின் ஆட்சிக்கு அவப்பெயர் வாங்கி தரும். அவர் எடுத்த நடவடிக்கைகள் கூட கடுமையானவை என்று கூறிவிட முடியாது. அதற்கே இந்த விளைவு என்றால், கடுமையான நடவடிக்கைகள் எடுத்திருந்தால் வேறு என்னென்ன இன்னல்களை அவர் சந்தித்திருக்க வேண்டுமோ என்பது தெரியாது. சென்னை காவல்துறை ஆணையர் ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் காவல்துறை செயல்படும் என்று பேசியது மனித உரிமை ஆர்வலர்களை அதிர்ச்சி செய்து கடும் விமர்சனங்களை பெற்றது. இதையடுத்து ஏராளமானோர் குண்டர் தடுப்பு சட்டங்களில் கைது செய்யப்பட்டதும் 3 என்கவுண்டர் நடத்தியுள்ளன என்பதும் கவனத்திற்கு உரியது. மேலும் வீடு வீடாக சென்று காவல்துறையினர் ரவுடிகளின் குடும்பத்தாரை மிரட்டும் காட்சிகள் சமூக வலைதளங்கள் வைரல் ஆனது. இந்த பின்னணியில் சென்னை காவல்துறை ஆணையரின் பேச்சு தொடர்பாக அவர் தகுந்த விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மனித உரிமை ஆணைய தலைவர் நீதிபதி மணிக்குமார் ஒரு அறிவிப்பை அனுப்பியிருந்தார். காவல்துறை ஆணையர் தரப்பில் வாதாடிய மூத்த வழக்கறிஞர் பி வில்சன், சென்னை மாநகர காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்றது முதல் சென்னையில் ரவுடிசம் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. மாநகர காவல் ஆணையரின் பத்திரிகையாளர் சந்திப்பானது குற்றங்களின் விளைவுகள் மற்றும் சமூகத்தில் அவற்றின் தாக்கம் குறித்தே பேசியதாகவும், சில ரவுடிகள் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மொழிகள் பேசுபவர்களாய் இருப்பதால் அவர்கள் மொழியில் பேசுவது என்பதே இதன் பொருள், ஆகவே இது மனித உரிமை மீறல் ஆகாது என வில்சன் வாதிட்டார். அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டது தமிழ்நாடு மனித உரிமை ஆணையம். இந்த பிரச்சனையில் மனித உரிமை ஆணைய தலைவர் சென்னை மாநகர காவல் ஆணையரை விசாரிக்க முனைந்ததை அரசு விரும்பவில்லை என தெரிய வருகிறது. அதனால் ஆணைய தலைவருக்கு தகுந்த முறையில் காவல்துறையினர் அதிகாரத்தை புரிய வைக்க நினைத்தவர் போலும், மேற்சொன்ன நிகழ்வின் பின்னணியில்தான் ஆணைய தலைவரின் வீட்டுக்கு அளித்து வந்த காவல் விலக்கப்பட்டுள்ளது. காவல்துறையின் போலி மோதலை வீரச் செயல் என்று பேசிய காவல்துறை அதிகாரி உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும்
ஆணையம் கேட்டுள்ளது. இந்த நடவடிக்கை இன்னும் நிலுவையில் உள்ளது. இதேபோல சென்னையில் அண்மையில் நடத்தப்பட்ட 3 என்கவுண்டர்கள் குறித்தும் காஞ்சிபுரத்தில் ஓய்வு பெற்ற காவல்துறை பெண் ஆய்வாளர் கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட இருவருக்கு நிகழ்த்தப்பட்ட மிருகத்தனமான சித்திரவதைகள் குறித்தும் விசாரணை நடத்திய தமிழ்நாடு மனித உரிமை ஆணையத்தின் காவல் துணை கண்காணிப்பாளர் சுதர்சன் காவல்துறையிற்கு எதிராக இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்தார். இதனால் அக்டோபர் 10ஆம் தேதி அவர் திடீரென மயிலாடுதுறைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். அவருக்கு பதிலாக மனித உரிமை ஆணையர் புதிய காவல் துணை கண்காணிப்பராக கிருஷ்ணமூர்த்தி என்பவர் நியமிக்கப்பட்டார். இந்த விவகாரத்தில் சட்டவிரோதமாக காவலில் அடைத்து வைத்து மிருகத்தனமாக தாக்கிய காவல்துறையின் மேல் நடவடிக்கை எடுக்காமல் அது சம்பந்தமாக அறிக்கை அளித்த அதிகாரியை மாற்றல் செய்தது எந்த விதத்தின் நியாயம் என்று கேட்ட மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் வீட்டிற்கு அளித்த பாதுகாப்பு விலக்கப்பட்டுள்ளது. திருவற்றியூர் காவல்துறை உதவியாளர் மற்றும் 4 காவலர்கள் மேல் எடுத்த நடவடிக்கையும் தமிழ்நாடு மனித உரிமை ஆணையத்தின் நிலுவையில் உள்ளது. இந்த பின்னணியில் தமிழ்நாடு மனித உரிமை ஆணைய தலைவரின் வீட்டிற்கு அளித்த பாதுகாப்பை விலக்கிக் கொண்டதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாமக வழக்கறிஞர் பாலு வழக்கம் தொடுத்துள்ளார். நமக்கு புரியாத புதிர் என்னவென்றால் தவறு செய்யும் காவல்துறையின் மேல் நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு தயங்குவது ஏன்? ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கி சூடு சம்பந்தமாக விசாரித்த நீதிபதி அருணா ஜெகதீச ஆணையம் 13 பேரை காவல்துறை சுட்டு கொன்றது குற்றச்செயல். அதற்கான உரிய குற்றவியல் நடவடிக்கையும் தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என்று அறிக்கை அளித்ததும் இது நாள் வரை எந்த காவல்துறையினர் மீதும் குற்ற வழக்கு தொடரவில்லை. அந்த துப்பாக்கி சூடு நடந்தபோது ஆட்சியில் இருந்த அதிமுக அரசு இருப்பினும் ஏன் இப்போது ஸ்டாலின் அரசு குற்றம் செய்த காவலருக்கு மேல் நடவடிக்கை எடுக்க மறைக்கிறது என்பது புரியவில்லை. இருப்பதிலே மிக அப்பட்டமான மனித உரிமை மீறல் மேற்சொன்ன துப்பாக்கி சூடுதான். அதை பற்றியும் மனித உரிமை ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது போன்ற அணுகுமுறைகள் பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்கள் நடப்பதுதான் நாம் கேள்விப்பட்டு உள்ளோம். ஆனால் தமிழ்நாட்டில் அதுவும் திராவிட மாடல் என சொல்லப்படும் ஆட்சியில் நடப்ப அதிர்ச்சியும் கவலையும் அளிக்கிறது. காவல்துறையினர் சில நேரங்களில் மனித உரிமைகள் காலில் போட்டு துச்சமாக செயல்படுகையில் அவர்களுக்கு கடிவாளம் போட்டு சமூகத்தில் சுமூக சூழல் உருவாக்குவதே மனித உரிமை ஆணையம் உள்ளது. அந்த நீதிபதியை அச்சுறுத்துவதை விட்டு சுதந்திரமாக இயங்க வழி செய்த நல்லாட்சிக்கு அழகாகும். ஆகவே எந்த கால தாமதம் இன்றி உடனடியாக தமிழ்நாடு மனித உரிமை ஆணைய தலைவரின் வீட்டிற்கு மீண்டும் பாதுகாப்பு அளிப்பதை தமிழ்நாடு அரசு உறுதி செய்வதோடு இனி வரும் காலங்களில் இது போன்ற அணுகுமுறைகள் தவிர்க்க வேண்டும். அப்புறம் மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.